புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனமழை காரணமாக மீனவ கிராம மக்கள் 3000-க்கும் மேற்பட்டோர் பேரிடர் பாதுகாப்பு மையங்கள் மற்றும் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் முத்துப்பழம்பதியிடம் கேட்கலாம். முத்துப்பழம்பதி, இவங்களுக்கு செய்யப்பட்டிருக்கிற ஏற்பாடுகள் குறித்து விரிவாக சொல்லுங்க. பூங்குழலி புரவி புயல் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி வலுவிழந்துள்ள நிலையில் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் 77 பகுதிகள் பேரிடர் பாதிக்கப்பட்ட பகுதியாக கருதி மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி உத்தரவின் பேரிலிருந்து தொடர்ந்து அதிகாரிகள் அங்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் பேரிடர் முகாமில் தங்க வைக்கப்பட்டு வர்றாங்க. இதுக்காக 11 கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த குழுவினர் தொடர்ந்து இந்த பகுதி மக்களை கண்காணித்து வர்றாங்க. அவங்களுக்கு தேவையான உணவு, மருத்துவ உதவி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளையும் அதிகாரிகள் மேற்கொண்டு வர்றாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகளில் கூட பார்த்தீங்கன்னா அங்கே தங்கி இங்கே மீமிசல் முகாமில் தங்கியிருக்கிற அனைத்து மக்களுக்கு முகக்கவசம் வழங்கி மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டிருக்காங்க. அதிகாரிகள் தொடர்ந்து இங்கே அதிகாரிகள் கண்காணித்து வர்றாங்க. இப்போ நம்ம இந்த கடலோர பகுதியான மீமிசல், கட்டுமாவடி, ஜெகதாபட்டினம் உள்ளிட்ட 32-க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 20-க்கும் மேற்பட்ட பேரிடர் பாதுகாப்பு முகாமங்கள் அமைக்கப்பட்டு அந்த முகாமங்கள் 3000-க்கும் மேற்பட்ட தங்க வச்சுக்கப்பட்டிருக்காங்க. அதில் இப்போ சார் ஆட்சியர் ஆனந்த் மோகன் பார்வையிட்டு வருகிறார். அவரிடம் கேட்போம், சார், இந்த மக்களுக்கு என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருங்க, அவங்களுக்கு அடிப்படை தேவைகள் என்ன நிறைவேற்றிருக்கீங்க? இப்போ இந்த பேரிடர் டைமில் நம்ம 25 வல்னரபிள் ஏரியாஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இந்த 25 வல்னரபிள் ஏரியாஸிலும் நம்ம தண்ணி தேங்கக்கூடிய இடங்கள், அங்கேருந்து மக்களை நம்ம பாதுகாப்பான இந்த மாதிரி இடங்களில் தங்க வச்சுருக்கோம். பட் இந்த கோவிட் சுச்சுவேஷனால் நம்ம அந்த கோவிட் ப்ரோட்டோக்காலும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் அனைவருக்கும் இங்கே தங்கியிருக்கிற எல்லாருக்கும் நம்ம டெம்பரேச்சர் டெஸ்டிங் பண்ணி ஸ்க்ரீன் பண்ணி தான் உள்ள அனுப்புகிறாங்க. எல்லாருக்கும் மாஸ்க் கொடுத்துருக்காங்க, மேட்ஸ் கொடுத்துருக்காங்க படுக்கிறதுக்காக, அப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மீனவ கிராமங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு புயல் மழை காலங்கள்லையும் தங்கள் வீடுகளை தங்க முடியாத சூழல் தான் நிலவுது. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பேரிடர் மையங்களுக்கு வர வேண்டிய சூழல் தான் இருக்குது. எங்களுக்கு நிரந்தர தீர்வு இல்லை என்பதே இந்த மீனவ மக்கள் குற்றச்சாட்டாக இருக்குது. இவங்களுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த நீங்கள் என்ன மாதிரி நடவடிக்கை மேற்கொள்ள போகிறீங்க? நிரந்தர தீர்வுங்கிறது இந்த ஒரு அது ஒரு டாப்போகிராஃபி, இந்த ஜியோகிராஃபியோட ஸ்பெஷாலிட்டி தான் அது. நம்ம லூலைங் ஏரியாஸில் தண்ணி தேங்கும், மழை பெஞ்சிருச்சுன்னா புயல் வந்துச்சுன்னா தண்ணி தேங்கும். அதுக்காக தான் கவர்மெண்ட் இந்த மல்டிபர்பஸ் சைக்ளோன் ரிலீஃப் ஷெல்டர்ஸ் கட்டியிருக்காங்க. நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதே மாதிரி 10 ரிலீஃப் ஷெல்டர்ஸ் இருக்குது. இங்கே இந்த மாதிரி ரிலீஃப் ஷெல்டர்ஸில் இந்த சைக்ளோன் டைமில் இல்லைனா டிசாஸ்டர் டைம்ஸில் மக்களை தங்க வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஷெல்டர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். பூங்குழலி புதுக்கோட்டை மாவட்ட மீனவ கிராம மக்களை பொறுத்த வரையில் இது போன்ற மழை புயல் காலங்களில் தங்களை தங்க வைக்க அரசும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து பேரிடர் முகாம்களில் தங்களுக்கு பாதுகாப்பு தங்க வைத்து பாதுகாப்பு அளித்தாலும் தங்கள் கிராம மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்த ஒரு தொகுப்பு வீடு உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் எண்ணமாக இருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. முத்து பழம்பதி. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்குகிறார். பாலமுருகன், புரவி புயலானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருக்கிறது, தற்பொழுதும் கனமழை தொடர்ந்து கொண்டிருக்கிறதா? பூங்குழலி, திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டில 3 மணிக்கு மேல கனமழை பெய்து வருகிறது, காற்றுடன் கூடிய கனமழை. இதனால சாலைகள், குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி வணிக நிறுவனங்கள் அனைத்தும் முன்கிட்டே பூட்டப்பட்டு அதனால முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கு. தேங்கி இருக்கிற அந்த மழை நீரை வடிய வைக்கிறதுக்கு அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க? மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்த போது தற்போதும் பகுதிகளில் உள்ள தண்ணீரை இன்ஜின் மூலியமாக இறைத்து வருகின்றன. ஜேசிபி இயந்திரங்கள் கொண்டு இந்த பகுதியை வாய்க்கால்களை தூர்வாரப்பட்டு வருகின்றன. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாலமுருகன்.